ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி கடமையிலேருந்து ஜோதி. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து குரூப் டூ, அப்புறம் குரூப் டூ ஏக்காக. குரூப் டூ ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் டூ ஏவும் சரி, வந்து உங்களுக்கு ஒன்று போல தான் இருக்கும் சிலபஸ்ஸு. ஸோ அது ரெண்டுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழில் ஓல்டு புக் வந்து எல்லா இயலும், அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 இயல் இருக்குது. இந்த 60 இயலையும் வந்து ஒரு நாளைக்கு 3 இயல் அப்படின்ற மாதிரி படிக்க போகிறோம். இதை வந்து 20 டேஸில் முடிக்கலாம். அதே மாதிரி நியூ புக்கில் வந்து 7th வந்து 3rd டேர்மும் 8th வந்து 3rd டேர்மும் தவிர, மற்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது, அதாவது 6th டு 12th பார்க்கும்போது 57 இயல் இருக்குது. இதை வந்து ஒரு நாளைக்கு 3 படிக்கும்போது 19 நாளில் முடிக்க முடியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளால் 39 நாளில் வந்து தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து டெய்லி டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு சண்டேஸ் டெஸ்ட் இருக்காது. ஸோ இது டெய்லி டெஸ்ட்டுன்றதுனால சண்டே மட்டும் நம்ம தவிர்க்கும்போது 44 நாள் வரும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 நாளில் நீங்கள் வந்து தமிழ் ஓல்டு புக்கும் சரி, அதே மாதிரி தமிழில் நியூ புக்கும் சரி நீங்கள் முடிச்சிட முடியும். இதுதான் வந்து தமிழ் கொண்டான ஷெடியூலு. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே வந்து ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது உங்களுக்கு ஒரு 3 மாதம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட, ஒரு வாரத்துக்குன்னு சொல்லும் போது 12 வாரம் வரும். ஸோ 600 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் வச்சுருவேன். வீக்லி 5 கரண்ட் அஃபேர்ஸ், சண்டேயில் டெஸ்ட் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போகும். அடுத்ததாக மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மேக்ஸில் 7th 8th 9th 12th ஓல்டு புக்கில் சிலபஸ் வைஸ் மட்டும், அதே மாதிரி நியூ புக்லேயும் 7th 8th 9th 10th இதுவும் வந்து நம்மளோட சிலபஸ் தகுந்த மாதிரி மட்டும் வச்சு டெஸ்ட் வச்சுருவேன். இதுவும் வீக்லி டெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் இது வரைக்கும் நடந்த குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் இதில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின்ஸும், அதே மாதிரி 2019 நடந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே, கொஸ்டின்ஸில் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களுக்கு நான் வீக்லி டெஸ்ட்லேயே நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம், மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு முடிச்சிடுவோம். அடுத்ததான் ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது, இது குரூப் டூ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம 9th 10th 11th 12th இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓல்டு புக்லேயும் சரி நியூ புக்லேயும் சரி சிலபஸ் வைஸில் உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் இருக்கும் டெஸ்ட் இருக்கும், புக் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 9th 10th 11th 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 6th 7th 8th நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி போகும். அடுத்ததாக டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் மூலியமாக தான் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் மூலியமான்னு பார்க்கும்போது, இதில் வந்து 3 குரூப்பாக உங்களுக்கு நான் பிரிச்சுருவேன். இல்லை ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வீக்குக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருப்பேன் இல்லையா, நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க, அந்த இதோட சேர்ந்தே தான் இருக்கும் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு. ஸோ அந்த குரூப்பில் வந்து நான் மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி படிக்க வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்தால் அது கொடுப்பேன். அப்புறம் டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வரும். அடுத்ததாக இன்னொரு குரூப் வந்து மேக்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது வீக்லி ஒன்ஸ் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த குரூப் உங்களுக்கு மேக்ஸ் குரூப்பு நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். அடுத்ததாக இன்னொரு குரூப் வந்து நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த மார்க் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டேயில், அதாவது தமிழ் வந்து டேஸில் இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்ட்லேயும் சரி நீங்கள் எடுத்த மார்க்ஸை வந்து உங்களோட நேமோடு நீங்கள் வந்து குறித்து அதில் டைப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த இது. ஸோ ஒரு 3 குரூப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகியிருக்கும். அடுத்ததாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, புதுசாக நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கில் என்ட்ரு ஆகியிருக்கேன், இப்போ தான் நான் எக்ஸாம்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது ஓவராலாக எல்லா புக்கையுமே படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க 6th டு 12th. ஆனால் இந்த மாதிரி குரூப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் நல்லாவே கிடைக்கும், அண்டு டெஸ்ட் வைஸ் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லை இன்ஸ்டியூட் போக முடியாதவங்களுக்கு, அவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இன்ஸ்டியூஷன்லலாம் நிறைய கேட்குறாங்க, 15,000 16,000 கேட்குறாங்க, என்னால் கட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 ருபீஸ் உங்களுக்கு ஃபீஸு. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு.
விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பேர் அண்ட் ஊர், நீங்கள் எங்கேருந்து வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் 1000 ருபீஸை பே பண்ணிவிட்டு பேங்க் மூலியமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க பேங்க்கில். அந்த ஸ்லிப்பை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை நான் மொபைல் மூலமாக ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு குரூப் லிங்க் கொடுப்பாங்க. அந்த குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இது முடிகிற வரைக்குமே அந்த குரூப்பில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொசீஜர் இந்த வீடியோ மூலமாக இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் லிங்க் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே, அதாவது 15/9/2019 இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 2 மந்த்ஸில் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1 மந்தில் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் பேர் அண்ட் சிட்டி வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.